மச்சான் நான் உன கேக்குறேன், தப்பா நினைச்சுக்காத. சர்ச்சுக்கு போய் பிரேயர் பண்றீங்க, அங்க ஒரு போட்டோ இல்ல, அங்க ஒரு சிலை இல்ல, அப்ப எப்படி மச்சான் பிரேயர் பண்றீங்க? டேய், நாங்க அப்படியே கண்ண மூடி கடவுள் கிட்ட பிரேயர் பண்ணுவோம்டா. டேய், இதுவரையும் யாராச்சும் கடவுளை நேர்ல பாத்துக்கிறாங்களா? இல்ல. அப்ப எப்பரா நிறைய இடத்துல இதுதான் கடவுள்னு சொல்லிட்டு போட்டோ சிலை எல்லாம் செய்யறாங்க? டேய், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீ தான் கடவுள்னு வச்சுக்கோ. நீ தான் இந்த பூமி, இந்த வானம், இந்த பூமியில இருக்கிற எல்லா மனுஷங்களையும் படைக்கிற. ஆனா இந்த மனுஷங்க உன்னை கும்பிடாம நீ செஞ்சு வச்ச பொருளை கடவுளா கும்பிடுறாங்க, அப்ப உனக்கு எப்படி இருக்கும்? உண்மையான கடவுள் இந்த புக்தருங்க பார்த்து ஒளிதான் இயேசுன்ற பேர்ல மனித அவதாரமா இந்த பூமியில பிறந்து உலக ஜனங்க செய்த பாவத்துக்காக செத்து 3 நாள் உயிரோட எழும்புனாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கிறிஸ்டியானிட்டது ஒரு மதமே இல்ல, அது ஒரு அன்பு. ஆனா எல்லாம் சேர்ந்து இதை ஒரு மதம் ஆக்கிட்டாங்க. நீ இப்ப கூட இஸ்ரேலுக்கு போய் பார்த்தனா ஏசப்பாவுடைய கலர் காலியா இருக்கும், ஏன்னா அவர் உயிரோட எழும்பிட்டாரு. ஏசப்பாவை சிலுவில ஏத்துனா அந்த இஸ்ரேல் ஜனங்களே அவர் இங்கே இல்லை, உயிரோட எழுந்து விட்டாருன்னு அவங்க போர்டே மாட்டி வச்சுக்கிறாங்க. ஏசப்பா பிறந்ததுலயும் ஒரு அதிசயம் இருக்கு, ஏசப்பா செத்ததுலயும் ஒரு அதிசயம் இருக்கு. ஏசப்பா பிறக்கும் போதே ஒரு ஆண் துணை இல்லாம பிறந்தாரு. ஏசப்பா செத்துட்டு அப்புறம் 3 நாள் உயிரோட எழுந்தாரு. நம்ம படிக்கிற புக்கே பாரு, கிமு கிபின்னு இருக்கும், கிறிஸ்து பிறப்பது பின், கிறிஸ்து பிறப்பது முன். அப்ப அவருடைய பிறப்புல ஏதோ ஒரு அதிசயம் இருக்கு, அதனாலதான் அங்க போட்டுக்கிறாங்க ஹிஸ்டரியிலேயே. மச்சான், கொஞ்சம் பொறுமையா உட்காந்து சிந்திச்சு பாரு.